ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழ் ஸ்நாக்கி கிச்சன். நான் இன்றைக்கி என்ன பண்ணி காமிக்க போகிறேன்னா, ஒரு நண்டு ஆம்லேட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ அதுக்கு என்னென்ன தேவையான பொருள்கள் அப்படின்னா, இது வந்து சின்ன வெங்காயம், ஒரு 5 சின்ன வெங்காயம் நல்ல பொடிசாக கட் பண்ணிட்டேன். ஒரு 1/2 தக்காளி, கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பில, இதெல்லாம் வந்து ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஒரு சின்ன நண்டோட ஃப்ளஷ். இது வந்து ஒரே ஒரு முட்டைக்கு மட்டும்தான் இந்த ஆம்லேட். இந்த கணக்கு நீங்கள் இன்னும் ஆம்லேட் எக்ஸ்ட்ரா வேணால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். எல்லாம் வெங்காயம் தக்காளி ஃப்ளஷ் எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு சின்ன நண்டுலேருந்து ஃபுல்லாக ஒரு ஃப்ளஷ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ இந்த வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இது எல்லாத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வந்து இந்த தோசை கால் எதில் ஆம்லேட் போடுவீங்களோ அதுவே நல்லா ஃப்ரை பண்ணலாம். இப்போ கொஞ்சம் வதங்கினோடனே இந்த நண்டுக்கு முட்டைக்கு வெங்காயம் தக்காளி இது எல்லாத்துக்கும் சேர்த்து சால்ட் போடலாம். சால்ட் கொஞ்சம் பார்த்தே போடலாம். கொஞ்சம் கொஞ்சம் முட்டை போதும். இது நல்லா இது பண்ணுறது இது நல்லா கொத்திடுங்க. ஸோ நம்ம நண்டு ஃப்ளஷ் மட்டும்தான் ஆட் பண்ணிக்கோம். ஸோ உடனே நண்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வந்து நல்லா குக் ஆயிரும். தென் ஜஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் இதெல்லாம் போட்டுக்கலாம். நான் ஆல்ரெடி இங்கே நண்டு மசாலா பண்ணனால, ஸோ அந்த மசாலாவே இங்கே மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நண்டு மசாலா பண்ணனால அந்த மசாலாவே ஒரு டேஸ்ட் வந்து குறையும். அந்த நண்டு மசாலாவே வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து சிக்கனோ, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது இருந்தாலும் அதையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். நண்டு மசாலாவே பண்ணலாம், அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது இல்லைன்னா வெறும் மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், பெப்பர்த்தூள் இதை மட்டும் போட்டால் போதும். ஸோ இந்தளவுக்கு ரெடி ஆகிடுச்சு, இது போதும். இப்போ நான் இங்கே ஒரு முட்டை அடித்து உடச்சி வச்சுருக்கேன். இதிலையும் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆம்லேட் போட்டுடலாம். ஸோ இப்போ பாருங்க, இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு முட்டைக்கு மட்டும்தான். அதில் ஒரு மீடியம் சைஸ் நண்டோட ஃபுல் ஃப்ளஷ் அது போட்டிருக்கேன். ஸோ இப்போ தோசைக்கல்லில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ இதை ஊற்றிடலாம். ஸோ பாருங்கள், இப்படி ஊற்றியாச்சு. சப்போஸ் இதுக்கு மேலே வேணால் பெப்பர் தூள் போட்டுக்கலாம். நான் எல்லாமே ஆட் பண்ணிவிட்டேன். ஸோ எதுவுமே போடலை. நண்டு மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக வேறு மட்டன் மசாலோ, சிக்கன் மசாலா ஏதாவது செஞ்சீங்க அதை போட் பண்ணி போட்டுக்கலாம். இல்லை எதுவுமே இல்லைன்னா நார்மலாக மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள் மட்டுமே போட்டுக்கலாம். நான் கரம் மசாலா ஆட் பண்ணல. கரம் மசாலா நண்டுக்கு வந்துட்டு கரெக்டாக இருக்காது. ஸோ இப்போ ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. இதை மெல்லமாக திருப்பி போட்டுக்கலாம். உங்களுக்கு முடியலன்னா 2 கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கோங்க. ஸோ அழகாக திருப்பி போட்டாச்சு. இது ஒரு 2 மினிட்ஸ் குக் ஆகட்டும். இதை போட்டு இப்படி இப்படி ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ப்ரெஸ் பண்ணால் அந்த முட்டை வந்து ஹார்ட் ஆயிடும். ஸோ அப்படியே ஸ்லோலேயே வச்சிடலாம். ஸோ பாருங்க, ஃபுல்லாக குக் ஆகிடுச்சு. ஸோ இதை எடுத்துடலாம். இப்போ ஸோ ப்ளேட்டிங் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், நம்மளோட சுவையான நண்டு ஆம்லேட் ரெடி. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய். மறக்காமல் பெல்லை ப்ரெஸ் பண்ணுங்கள்.